ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்னைக்கு துர்கா அக்கா வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சோம்ல, அது வேறு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுலாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட கேட்டேன். சரி, செஞ்சு தரேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வைக்கிறது எதுவுமே தெரியாது. ஏன்னா விசில் வைக்கிறது அங்கே தான், அவங்க விசில் வச்சு கொடுத்தாங்க. சமைக்கிறதெல்லாம் ஓகே, நான் சமைச்சிருந்தேன். மட்டன் வந்து எவ்வளோ விசில் வைக்கணும், அது எப்படி வெந்துச்சா என்ன அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரே விசில் தான் சொன்னாங்க. யார் சொன்னா? துர்காக்கா ஒரே விசில் தான் சொன்னாங்க. கூப்பிட்டு கேட்டுக்கும். சரி ஓகே, அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கும். எப்படி பிரியாணி செய்யறதுங்கிறது உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம காலைல வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம். நீங்கள் போன லாக் பார்த்தா தெரிஞ்சிருக்கணும். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது லாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றும் இல்லை, மார்வேஸ்ட்ல இருக்கேன். அந்த லாகில் சட்டை போடுங்க, லாகில் சட்டையை கட்டிட்டு அவ்வளோதான் மார்வேஸ்டோம். ஸோ வரும்போதே என்ன பண்ணிட்டோம், கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ண வரும்போதே பேசிட்டே வந்து எனக்கு மட்டன் செஞ்சு கொடுக்குறது அப்படிலாம் கேட்டேன். அவன் என்ன சொன்னால், நான் டயட்ல இருக்கேன், வேணாம் அப்படின்னா. எனக்கு வேணும் அப்படின்னு என்ன, சரி ஓகே, எனக்காக மட்டும் அளவாக வாங்கி வாங்கிட்டு சமைக்கலாம். எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா உனக்கு தான் இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி காட்டலான்னு பார்த்தோம். ஆனால் இப்போ அவங்களால சமைக்க சாப்பிட முடியல. இப்ப அத்தை வந்து ஊர்ல இருக்காங்க. சோ திட்டுவாங்க, என்ன மட்டும் நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, கறி வாங்க போன இடத்துல ஒரு சரியானது, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. கறி வந்து, ஏன்னா நான் வந்து ஆட்டோட மூளையை வந்து மண்டையை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இவளுக்கு மூளை இல்லாதனால ஆட்டோட மண்டையை பார்த்துட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு நான் கிளியரா சொல்றேன், உங்களுக்கு நான் டிஸ்பிளேலையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா, நம்ம கறி கடையில போய் கறி வாங்க போகும்போது கிலோ 800 ரூபான்னு சொல்லி சொன்னாப்ல. நான் என்ன சொன்னேன், நேத்து வரைக்கும் 700 ரூபா தான் நான் பார்த்தேன். அதனால இன்னைக்கு என்ன 800 ரூபா, அதுவும் திங்கக்கிழமை என்ன 800 ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி கம்மி பண்ண, சரி உங்களுக்காக வேணா நான் ஒரு 700 ரூபா 750 ரூபா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகே, வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு அரைக்கிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு 300 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா அப்படின்னு. நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிங்கன்னா, வெயிட் மிஷின் ஒன்று இருக்கும், எல்லா கறிகளையும் வெயிட் மிஷின் இருக்கும். அதில் வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளவோ அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடை போடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருங்க. ஒருவேளை இந்த யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இனிமேல் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நான் வந்து 750 ரூபாய்க்குன்னு சொன்னார், ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு 300 ரூபாய்க்கு போட்டார். நடுவில் வந்து 800 அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க, 800 வச்சு அவர் போடுறாரு. நான் கேட்டேன், என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம், அவர் 800 ரூபான்னு சொல்லி தான் வேணாம்னு சொல்லிட்டு வந்தோம், இவர் கம்மியாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அவரோட பிஸ்னஸ் மைண்ட் என்னவோ தெரியல, ஆனால் அதுலேயும் ஒரு கமிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு 750 ரூபா பண்ணுறேன் 700 ரூபா பண்ணுறேன்னு பேசிட்டு அதே 800 ரூபா வச்சு போட்டார். தெரியாதவங்க வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த சாரு மாதிரி ஆளுங்கெல்லாம் போயிருந்தான் நினச்சிங்களேன், கண்டிப்பாக விட்டு போயிருவாங்க. ஏன்னா சாரு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணானா, உட்காந்து போய் என்னது ஆட்டோட தலையை பார்க்கறது, இல்லை ஆடு எப்படி அறுக்கிறாங்கன்னு பார்க்கறது, மண்டை எப்படி சுடுறாங்கன்னு பார்க்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க, அவன் சொல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பார்த்து ஏமாறாமல் எடை போட்டாங்கன்னா, எடை போடுறது மட்டும் இல்லை, அவங்க வெட்டி கையில் அந்த கறியை தர வரைக்கும் தயவு செஞ்சு அவங்களே பாருங்க. ஏமாற வேணாங்கிறதுக்காக சொல்கிறேன். என்கிட்ட 750 ரூபா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 800 ரூபாய்க்கே வச்சு எடை போட்டார். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஏதாவது மாற்றுவாருன்னு பார்த்துட்டு, மாற்றவே இல்லை. அதே ரேட்டில் வந்து 300 ரூபா வரைக்கும் இறக்கு போட்டு, தம்பி ஓகேவா அப்படின்னாரா, அண்ணா முதல்ல அதை 700 ரூபாய்க்கு மாற்றுங்க அப்படின்னு, 750க்கு மாற்றுங்க அப்படின்னு. அவர் வந்து ஓ அதை மாற்றலையா அப்படின்னு ஒரு நடிப்பை ஒன்று போட்டு 750க்கு மாற்றி கையில் கொடுத்தாரு. அவர் ஃபேஸை காட்டக்கூட நான் விரும்பலை பாவம். அவர் ஏதோ ஒரு தொழிலுக்காக பண்ணிட்டார், யாருமே கறி போகாது, எத்தனை நாளைக்கு இதை வச்சுட்ருக்கணும் மாறு வருஷமா. அதுக்காக வந்து எல்லா மட்டன்காரங்க எல்லா கறி கடைக்காரங்க நாங்கள் அப்படின்னு சொல்லல. ஒரு நீங்கள் இதுக்கப்புறம் வாங்க போனீங்கன்னா, ஏன்னா யார் எப்படின்னு தெரியல, நாங்களே வயசான ஒரு பாவம் அப்படின்னு தான் வாங்க போனால் அவர் நம்மகிட்ட டிமிக் கொடுத்துட்டாரு. நீங்களே யார்ட்டும் டிமிக்கி வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா, மறக்காமல் எடை போடும்போது வெயிட்டை பாருங்கள், அதை ரேட்டு போட்டிருப்பாங்க, அந்த ரேட்டையும் பாருங்கள், அது கலவாக பார்த்துங்க. நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி அதை பார்த்துட்டு ஓகே நம்மக்கிட்ட சொன்ன ரேட்டுக்கு தான் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி கறி வெட்டினதுக்கப்புறம் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு துண்டு ஒரு கறியை ரெண்டு துண்டாக வெட்டுவாங்க, அந்த ரெண்டு துண்டில் கீழே போய் விடுவோம், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அடையை வெட்டி அப்படி அள்ளி கொடுத்துருவாங்களே தவிர அதில் அதுலேயும் கறி எதாவது பார்ப்பாங்க. தயவு செஞ்சு வெட்டி கொடுக்குறதுக்கும் பாருங்கள். கஷ்டப்பட்டு ஒன்றாரும் பேசிட்டேன், ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஏமாறணும் அப்படின்னு நினச்சிருப்பாருங்க போல, பட் நான் ஏமாறாமல் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேன். நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஏமாந்துக்காதீங்க. இது கறி கடைன்னு இல்லை, எல்லா காய்கறிலையும் சரி எல்லா கடையிலையும் சரி, இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மேடம் வந்து தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா திரும்பவும் குறை சொல்லுவாங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணீங்கன்ட்டு. நான் பண்ணல பாவம், அவன் உடம்பு முடியல, உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல நானே செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ தான் அதே டேஸ்ட்டு கிடைக்குமாம். இல்லை சாமி, எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு பண்ணி பாரு. என்ன துப்பாக்கி பார்க்குறியாப்போ டக்கு டக்கு, அப்போ கூட நான் வெட்டி தரேன்.
சரி ரைட் ஓகே அப்போ நீயே கட் பண்ண. எத்தனை விசில் வச்சோம்? அஞ்சு வச்சோம். மட்டன் முதல்ல அஞ்சு விசில் வச்சுக்கோங்க. என்னென்ன சாமி உள்ளே போட்டேன் தெரியல, கையில் கிடைக்கலாம் போட்டேன். இப்படி சொன்னால் நீ செய்முறை என்ன வேற மாதிரி பேசிடுவாங்க. இதுதான் செய்முறையானு கையில் கிடைக்காதாம்மா. மென்டல் உண்மையை சொல்லி போட்டேன். மிளகு பொடி பண்ணி போட்டேன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா. மட்டன் வந்து வேகவில்லை, அதனால வேக வைக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் வைக்க போறாங்க. சாரு இன்னைக்கு நமக்கு சாயந்தரம் தான் சோறு. மேடம் பவுன்சர்ஸ் மாதிரி எங்கேயோ போறாங்க கையெல்லாம் முறுக்கிட்டு. என்ன மேடம், ஆக்சுவலாக ரெண்டு விசில் வந்ததுக்காக ஆஃப் பண்ணிட்டோம். மொத்தம் ஒரு எனக்கு தெரிஞ்சு எட்டு விசில் ஏழு விசில் வச்சிருப்பியா சாரு. கஷ்டம் இதுக்கு மேலே எப்படின்னா உங்களுக்கு போக போக பிரியாணி செய்யும் போது வெந்துடும். ஆமாம், ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் பிரியாணி செய்யும் போது வெந்துடும். கறியை மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு எடுத்து பீரியட் வச்சுக்கலாமா? ஒரு குண்டலை கறி வச்சுட்டு தண்ணியை வந்து ஒரு குண்டலை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணி செய்யும் போது கறி யூஸ் ஆகும்ல, ஸோ அதுக்காக தண்ணி யூஸ் ஆகும். ஜம்முன்ற நினைக்கிற ஸ்மெல் நல்லா இருக்கு, மீன் ஸ்மெல் சூப்பராக இருக்கு. அவங்களே இந்த மாதிரி அடுப்பு வைக்கும் போது அவங்களும் வேண்டிட்டு தான் வைப்பாங்க. சரியா, நீ மட்டும் இல்ல, அவங்களும் அதாவது இந்த கறி தான் ₹300 மனசாச்சே இல்லை. சரி பரவாயில்ல, அதுவும் இந்த ஏமாத்துற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் இதுலேயும் ஒரு ஸ்கேம் நடக்குது. அதனால் தயவு செஞ்சு நான் சொன்னதை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இந்த கறி மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு இடம்னு ஒன்று போட்டாங்க அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா இடம் மிஷினை வந்து மறைச்சி அதை ஏதாவது ஒன்று வச்சு அந்த நம்பர் காட்டுறதுக்குள்ள அதெல்லாம் மறைச்சி வைப்பாங்க. நம்ம எட்டிலாம் பக்கம் ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கேம் வந்தவங்கன்னா நீங்கள் தைரியமாக கேட்கலாம், ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்குற பொருள் தானே. ஸோ வந்து இடம் எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது நீங்களும் பார்க்கலாம். மெயினாக இப்போ டெக்னாலஜி அதிகமாக இருந்ததுனால அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அது எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்க. மீன் கடை, கறிக்கடை எல்லா கடையிலையும் வச்சிருக்காங்க. அவங்க சொல்கிற நம்ம சொல்கிற நம்ம கம்மி பண்ண வச்சிங்களேன், இப்போ 20 ரூபா கம்மி பண்ணுங்க, 30 ரூபா கம்மி பண்ணுங்க வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதே ரேட்டில் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏதோ என்னால் இன்றைக்கி முடிந்த உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி பார்த்திங்க. ஒருவேளை இந்த வீடியோ காய்கறிக்காரங்களே நீங்களே பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர ஒரு 5 ரூபா 10 ரூபா, ஏன்னா அடுத்த கடைக்கு போகும்போது உங்கள் கடைக்கு வராங்க அப்படின்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க தான். ஸோ அதில் வந்து எந்த ஸ்கேமும் பண்ணிடாதீங்க. கொடுக்குற பொருளையும் மனசார கொடுப்போம். என்னன்னாங்க, இந்த கடையில் வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போகும்போது என்னது திட்டிகிட்டே அவங்க அனுப்புகிறாங்க. ஏதாவது சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு ஜீர்ணமே ஆகாத மாதிரி திட்டிகிட்டே அவர் எங்களுக்கு பண்ணவர் அப்படி தான் புலம்பிகிட்டே இருந்தார். நாங்கள் ஒரு கடல ரேட்டு கேட்டோம், அவர் வந்து 800 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னார். 800 ரூபா வேணாம், நான் பக்கத்தில் கேட்குறேன் அப்படின்னே. ஆமாம், இங்கே வந்து நீ பாட்டு அந்த பண்ணுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது நம்ம எப்படின்னா சாப்பிட்ற பொருள். ஸோ வந்து மனசார வாழ்த்திட்டே கொடுங்க, ஏதோ வேலை தனம் பண்ணிட்டான். எப்படி செய்முறைன்னு சொன்னோம்ல, உங்க வீட்டுல இருந்த எக்ஸ்ட்ரா பொருளை வச்சிருப்பாங்களா எதுக்குன்னே தெரியாம, இந்த பட்டை எல்லாம் ஏலக்காய் சார் ஏதோ பூ விழுந்துருச்சு தெரியாம, எது இந்த தலையில வச்சிருந்த பூ. ஓகே, இந்த மாதிரி சில பல ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல உங்கள் வீட்டில், அதெல்லாம் தேவையானது. சாரு வந்து சோம்பே சாப்பிட மாட்டான், நான் அவளே சோம்பு போடுறான், நான் கொஞ்சமாக மாறிட்டான். எல்லாம் சாருக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவேன். மியூசிக் போட்டுப்பேன். சரி நான் போட்டுக்கிறேன். இன்னும் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன், சோம்பா பட்டா உடைக்கிறது பெரிய வேலை. உனக்கு எல்லாமே பெரிய வேலை தான் சாருமா, பட்டை மட்டுமா ஏதோ பண்ணுற, என்ன பண்ணுறா? ஏய் ஏய், உள்ளே ஓடி போய் வெளில வாடாடே, வாடா பண்ணுற. நீ எங்கட உள்ளே போயிட்ட? சங்கட்டமே படாமல் சமைக்கிறா, ஏன்னா இப்போ தான் அடுப்பை க்ளீன் பண்ண, அந்த தைரியத்தில் சங்கட்டமே இல்லாமல் சமைக்கிறா. அடுத்து என்ன சாரு பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். செஃப் தாமு என்ன பண்ண வந்து புதினா எடுத்துகிட்டு வரவா? எங்கே இருக்கு? நம்ம தானே கட் பண்ணி வச்சோம். என்ன
வெங்காயம் பச்சை மிளகாய் தாங்க. பிரியாணி செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க என்னை பார்த்து கற்றுக்கோங்க. இரு, அவளை பார்த்து கற்றுக்கிட்டா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இந்தாம்மா, நீங்கள் சாறு மாதிரி சமைக்க முடிய முடியாது. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு, அதான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ முதலில் வெங்காயம் பச்சை மிளகாய் என்ன பண்ணீங்க இப்போ உள்ளே போட்டு பின்னாடி போகிறா பயந்துட்டு. இது தயிர் பச்சடிக்கு வச்சுக்கலாமா? ஓகே. கரண்டி கேடுறா நன்கு வதக்கவும் கூட இருக்குமா? நீ தான் செஞ்ச, அதான் வீடியோ ப்ரூஃபோடு எடுக்கிறேன். நீ தான் செஞ்ச, நான் செய்யறேன். ஓகேவா? பயப்பட வேண்டாம். ஏன் சார்மா, இப்படி சமைக்கும் போது வெங்காயம் வதக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடும்போது சாப்பிடணும் ஆசை வருமே, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன வாங்க போகிறீங்க? நான் கட் பண்ணி விட்டுமா? கட் பண்ணி தான் இருக்கு. ஓகே, நமக்கு ஒரு வேலை முடிஞ்சு. இப்போ அடுத்து புதினாவை உள்ளே சேர்த்துக்கொள்ளவும். நன்கு வதக்கி கொள்ளவும். நல்லா வதங்கணும். எப்படி இந்த ப்ரௌன் கலர்ல பொன்னிறமா வதங்கணும், அதானே? அதேதான். ஏதோ பொன்னிறம் பொன்னிறம்னு கருக வச்சிருவோன்னு பயமா இருக்கு. போதும் சார்மா, அடுத்து என்ன பண்ண போற? இஞ்சி பூண்டு பேஸ்ட். நிறைய பேர் கடையில் வாங்குவாங்க. கடையில் வாங்குறதுனால தானே கடைக்காரனே விற்கிறான். நம்ம என்ன கிராமத்துலேயே இருக்கோம், இன்னும் பாதி அரைச்சிக்கிட்டு பாதி பண்ணிக்கிட்டு. சில பேர் அரைக்க முடியும், சில பேர் அரைக்க முடியாது. அதே மாதிரி ஒரு தொல்லையாயிரும். இஞ்சி அதை ஊறிச்சு சுத்தம் பண்ணி, பூண்டை ஊறிச்சு சுத்தம் பண்ணி, இதெல்லாம் எப்படின்னா எதுக்காக ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினோமா முடிஞ்சோமா அப்படின்னு. அதேதான், எது கவர் போட்டுருக்கிறாங்க, அவங்களால இவ்வளோ தூரம் செய்ய முடியல அப்படின்னா தான் ஃப்ரீ டைம்னா வச்சு செய்யலாம். இல்லைன்னா இப்படி தான் நம்ம கடையில் நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலியே பெருசாக வந்துருக்காங்க செய்யணும் அப்படின்னா, அப்படின்னா அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு வாங்கி உட்காந்து தட்டி 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 இவ்வளோ பெரிய பேஸ்ட் கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு பிடி அந்த மாதிரி. நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா வாங்கியிருக்கோம். இது பேர் நான் காட்டக்கூடாதுனால இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கேன், நம்ம ப்ரொமோஷன் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் இது வாங்கியிருக்கோம், அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆமாம், அதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் நாங்கள். ஏன்னா அங்கே அப்படி போட்டதுனால நம்ம இந்த தடவை ட்ரை பண்ணுறோம். இல்லைனா நம்ம எப்பவும் போல் வீட்டில் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம். இது எப்போவுமே ட்ரை பண்ணாலும் எப்போயாவது ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பேக்கெட் பிரியாணியை. உடம்புக்கு கேட்டானுன்னு தெரில, பட் இது எப்போயாவது ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டு வணக்கினது அப்புறம் சாறு வந்து மிளகாத்தூள் கொஞ்சோண்டும் கறி மசாலா கொஞ்சோண்டும் போட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்டன்ட் பேக்கெட்டில் வந்து அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இருந்தாலும் போடுறோம். மட்டன் மசாலா, கறி மசாலா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மூணுத்தையும் உள்ளே போட்டு நல்லா கலரிக்கிறான். இருக்கு எல்லா மசாலாவும் போட்டு அப்புறம் இன்ஸ்டன்ட் பேக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம திருப்திக்கு இது நம்ம சமைக்கிறது அதுவே அவங்களே வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து மேடம் வந்து அந்த இன்ஸ்டன்ட் பேக்கெட்டை கட் பண்ணுறாங்க. உள்ள இருக்கிற கவர் மட்டும் எடுத்து சார், பேர் தெரியாமல். ஓகே, இதான் வந்து பிரியாணி மசாலா அந்த இன்ஸ்டன்ட் பேக்கெட் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. அந்த கவர் ஒத்துக்கி கீழே கீழே எங்கேயாவது போட்டு விடுங்க.
ஓகே எதை எடுத்தாலும் வந்து பார்க்குறேன் இந்த மசாலா வாங்கினாலும் என்ன பாக்கெட் வாங்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இது டேட் செக் பண்ணீங்க எக்ஸ்பிரி டேட் எப்போ இப்போ நாங்கள் இப்போ நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 2 days தான் காட்டுச்சு ஆமாம் நான் பார்த்துட்டேன் பார்க்காம சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்லே நல்லா மிக்சிங் நல்லா வணங்கி கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் என்னாச்சு நல்லா தொக்காட்டம் வந்துருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த மசாலாவை எண்ணெயும் தனியாக பிரிஞ்சிருச்சு சேர்த்து வைக்கணும் ஏதோ சண்டை நல்லா பிரிஞ்சிருச்சா சரி 300 கறியில் 300 அடிச்சு பண்ணி தான் இருக்கு இத்திரும் தான் கொடுக்குறாங்க அடிச்சு மட்டன் வெள்ள கம்மி பண்ணால் ஓகே அடுத்த தடவை புரட்டாசி மாதம் வரும்போது கறி விலை கம்மியாகும்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் சாறு வாழை சாப்பிட முடியாதுங்கிற ஒரு மனசு கஷ்டமும் இருக்குது சரி தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சூப் தண்ணி தான் எடுத்துக்கோ எத்தனை கிளாஸ் ஊற்றணும் அதாவது நீங்கள் அரிசி எத்தனை கிளாஸ் வச்சிங்களோ அதுக்கு டபுள் மடங்காக போடணுமா தண்ணி நம்ம எத்தனை அரிசி வச்சோம் ஹைட்டுக்கும் சேர்த்து வச்சோம் அரிசி நீங்கள் எத்தனை வச்சிங்களோ அதுக்கு டபுளாகவே வச்சுங்க 2 டம்ளர் வச்சா 4 டம்ளர் அது தண்ணி அப்புறம் 1 டம்ளர் அரிசி வச்சா 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் அதில் டேஸ்ட்லாம் பார்க்குறேன் கறிக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் கறி கொஞ்சம் அரை கிளாஸ் ஆமாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும்னு எனக்கு தோணுது ஏன்னா ஸ்மெல் நல்லா இருக்கு உப்பு தேவையான அளவு எந்த அளவுக்கும் தெரியாது உரைக்கிற அளவுக்கு தயிர் ஊத்த போகிறோம் நீ வீட்டில் 2 பாக்கெட் தயிர் அப்படின்னா 2 பாக்கெட் தயிர் ஊற்றணுமானு கேட்பாங்க 2 பாக்கெட் தயிரில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு 2 பாக்கெட் இருந்துச்சு அந்த 2 பாக்கெட்டில் இருக்கிற தயிரையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறாங்க நீங்கள் ஒரு கப்பு தயிர் ஊற்றினா போதும்ல ஒரு கப்பு சின்ன சாரு சமைக்கிறது யார் யாருக்கெல்லாம் புதுசாக இருக்கும்னு தெரியலையே சமைப்பாப்பா நான் நல்லா தான் சமைப்பாள் பார்க்க ஒரு மாதிரி இருக்குல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக கொஞ்சோண்டு தயிர் 1 கப் தயிர் ஊற்றிக்குங்க அவள் ஊற்றிட்டா 1 கப் தயிர் நீங்களும் ஊற்றிக்கோங்க 1 கப் தயிர் என்ன ஸ்மெல் பண்ணி பார்க்குறியா ஆ உனக்கே ஒரு மாதிரி இருக்கா லெமன் மேடம் வந்து அரை லெமனா அரை லெமன் அபிஷேகம் பண்ண போகிறாங்க அவங்க அம்மாக்கே அவளை அடையாளம் தெரியாத அளவுக்கு லெமனை புரிஞ்சுக்கணும் லெமனோட அம்மாக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு லெமனை புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் ஆனால் நீ வேறு ஒவ்வொன்றத்துக்காக கேள்வி கேட்குற ஐயோ ஏன் கரெக்ட் இப்போ அதை ஒத்துக்கிட்டே நன்றி இவ உறிஞ்சு பார்த்து 30 லிட்டர் தண்ணி உள்ள ஊத்தி எடுத்துட்டா போட்டுக்கோ இதை கைய வா சங்கல்யாத்தா உப்புதான் கம்மி தான் இல்ல உப்புதான் கம்மி தான் போதும் நீ வேணாம் ஐயோ அம்மா சாமி நீ உப்பு இருக்கிறத பார்த்தா எனக்கு பயம் வந்துருச்சு அதே உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட முடியாது
அரிசி யாருப்பா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கா? ஊற வச்சுங்க, அதாவது சமைக்கும் போது இந்த அரிசி ஊற வச்சிருங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும் டைமிங்கு. சாரு இது பாஸ்மதி அரிசிலாம் இல்ல, சும்மா நார்மல் அரிசி. நார்மல் அரிசி வீட்ல யூஸ் பண்ண அந்த ராஜபோக அரிசி தான். அரிசி எல்லாம் உள்ள போட்டாச்சு. கொத்தமல்லி இப்பயே தூவிடுறியா? ஓகே, கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில், என்ன சாரு ரெண்டே விசில், அப்புறம் திறக்கும் போது பார்ப்போம். எப்பவுமே வெங்காயம் அரிஞ்சிட்டா அதை வந்து உடச்சி விட்டுருங்க, ஏன்னா தயிரில் கலக்கும்போது வந்து அது உடையாது. ஏன்னா தட்டிலேயே தயிர் கலக்க போற, உடச்சிட்டு தான் அது குண்டாலே போகணும். ம், ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? இது பிரியாணி ஸ்மெல்லா? ம், எனக்கு கடிக்கவே இல்லை. எப்படி நம்மி சாப்பிட போறது இல்லை, அப்புறம் எதுக்கு? கொஞ்சம் லைட்டாக ஒரு வாய் டேஸ்ட் பார்க்கலாமா? ஆ, ஹெல்த் குறிட்ட கேட்போம், அவங்க சொல்லுவாங்க. சாருக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணலாம் இன்னும் நேரத்தில். மறுபடியும் சொல்ல, ஆக்சுவலி வந்து தண்ணி ஊற்றினா பிடிக்காது தயிரில். ஆமாம், கெட்டியாக சாப்பிடணும்னு நினைக்கிறான். அப்புறம் எங்கே தயிர் இருக்கும் தண்ணி ஊற்றினா? வெங்காயம் தான் இருக்கும். தயிர் வந்து தண்ணி ஊற்றாம கலக்க போகிறேன். என்ன பண்ண போறேன்? தயிர் ஊத்தாம தண்ணி கலக்க போறேன். தயிர் ஊத்தாம தண்ணி கலக்க போறேன். கலக்க போறியா? எப்பவுமே கலக்க போவேன் வடக்க போவேன் இருப்பா. கிளறு கலக்க போவேன் கலக்க போறேன் தைரியமா சொல்றேன். உப்பு லைட்டா தேவைப்படும். பிரியாணிலாம் ரெடி, விசிலும் அடங்கிடுச்சு. எப்படி இருக்க போகுது? ரொம்ப குழஞ்சிச்சோ, குழஞ்சிருச்சோ. பரவாயில்ல, நல்லா குக்கர் வெடிக்காம இருந்துச்சு, அதையோ பெருசுதான். ஆமாம், ஆ பட் நல்லா இருக்கு. ஓகே, ஸ்மெல்லே அப்படியே கம கமகமான் இருக்கு. ஏய் வாஸ்ட் கிளக்குடா, கிளக்கு மட்டும் கிளக்கு பரவாயில்ல, கிளக்கு கிளக்கு இல்ல கலருடா சொல்லு. கலரு கிளக்கு வடக்கு. இது வந்து எனக்கு பிரியாணி இல்ல, இதோ அங்க இருக்கு பாத்தீங்களா ஃப்ரூட்ஸ், அதுதான் எனக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு குடி. என்னோட கேமராவில் ஒன்று பிரச்சனை, ஜூமிங்லேயே காட்டுது. இந்தாங்க அஸ்வின், வெயிடா. எனக்கு வந்ததோ எங்கள் அத்தை எனக்கு ஃப்ரூட்ஸ் அரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, அதையே நான் சாப்பிடாம சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நேற்று நான் வீட்டில் இல்லை, அதனால வந்து பைனாப்பிள் அடுக்கடுக்கா இருக்கு. ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கே சாப்பிட்றேன். அதுவும் ஊற வச்சு சாப்பிட்றான். என்னால சாப்பிட முடியும். இன்னொரு ஓவர் ரியாக்ஷன் கொடுப்பானே. நல்லா இருக்கா? சீரியஸாவா? ஃபஸ்ட் டைம் இப்படி சொல்கிறான். நல்லா இருக்கா? கறி வேகாதான் நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, எனக்கும் பிரியாணி செய்ய தெரிஞ்சிருச்சு. ஓகே ஃபைனலாக வந்து நான் சமைச்சிட்டேன். அஸ்வின் மட்டும்தான் சாப்பிட்றோம். எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ், அஸ்வினுக்கு வந்து பிரியாணி. நல்லா சாப்பிட்டுருக்கான். ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலே அந்த இன்ஸ்டன்ட் எப்போயே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த ஸ்கேனிங் ஓட் பண்ணிக்கோங்க.
ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நீங்களும் தெரியாதவங்க மட்டும் இந்த மாதிரி பிரியாணி செய்யுங்க நல்லா தான் இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லணும்னு தேவையில்லை அவங்க சூப்பராக செய்வாங்க தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க நான் சொன்ன மெத்தடில் செய்யுங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் போடுவோம் இன்னும் நிறைய வீடியோ போடுவோம் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்